ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஸ் சேனல் நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட சேர்த்து பேல டயட்டை வந்து டே ஒன்லேருந்து டே ஃபோர் வரைக்கும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து டே ஃபைவ் டே ஃபைவ்ல வந்து நம்ம என்ன சாப்பாடு செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நான் டே டென் வரைக்கும் இதே ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டே டென் வரைக்கும் இதே வீடியோவில் வரும் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த டே டென் வரைக்கும் இந்த டயட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அதை எப்படி வந்து சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் டே ஃபைவ்ல பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு அப்புறம் பட்டாணி அந்த பொரியல் பண்ணிகிட்ருக்கோம் அதோடு சேர்த்து நான் கொஞ்சம் நான்வெஜ்ஜும் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ டே ஃபைவ்ல வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலில் பார்த்தா வெயிட் வந்து அதே வெயிட்டில் தான் இருந்துச்சு நான் இப்போ அந்த பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் லிவர் த லிவரும் சிக்கனும் சேர்த்து எடுத்துருக்கேன் லிவர் வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு லிவரை மட்டும் எடுத்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம லிவரை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்கும் போதே அது கூடவே பட்டை கிராம்பு அப்புறம் அந்த மெத்தி இதையெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிட்டங்கும் போது நமக்கு கரம் மசாலா எதுவுமே தேவைப்படாது நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் லிவரை நம்ம நம்ம நான் அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு அப்புறம் சிக்கனையும் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் ஐட்டம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே இப்படி ரிவர்ஸ்லேயே ஆட் பண்ணிட்டு வருவோம் அப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனும் நல்லாயிருக்கும் அந்த கொஞ்சம் கூட அந்த லிவருக்கான ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வரவே வராது சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே சிக்கன் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு ரொம்ப சேர்க்குறோம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை இதை நம்ம பரட்டி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் டே ஃபைவ்க்கான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் பா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் நான் 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 வந்து ஏற்கனவே வந்து நைன்ட்டி ஃபோர் கேஜி இருந்தேன் அந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நைன்ட்டி ஃபோர் கேஜிலேருந்து நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் கேஜிக்கிட்ட நான் வெயிட் வந்து நல்லாவே குறைச்சிட்டேன் அதுலேருந்து செவன்ட்டி டூ கேஜியும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக இறங்காமல் கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கிட்டு வருது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் செவன்ட்டி டூலேருந்து சிக்ஸ்டி நைன் கேஜி வரைக்கும் வந்துட்டேன் ஆனால் சிக்ஸ்டி நைன் கேஜியில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அதாவது செவன்ட்டி கேஜிக்கு ஒரு ஃபைவ் கிராம்ஸ் கம்மி டென் கிராம்ஸ் கம்மி அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுங்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த ஃபைவ் டேஸ் வந்து எனக்கு வெயிட் வந்து ஒரு பாயிண்ட் கூட குறையவே இல்லை அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கேட்டவங்களுக்காக நான் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன் டே ஃபைவு சிக்கன் முடிஞ்சிடுச்சு இப்போ டே ஃபைவ் அன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் இப்போ பார்த்துடலாம் டே ஃபைவ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் எடுத்திருக்கேன் அது கூடவே நம்ம செஞ்சு அந்த சிக்கனையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப நிறைய சிக்கன் சாப்பிட்டாமல் அது கொஞ்சம் காய்கறி பொரியலும் சேர்த்து எடுத்திருக்கேன் எப்போதுமே நான் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து சாப்பிடுவேன் அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வெங்காயம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ வந்து டே ஃபைவ் முடிஞ்சிடுச்சு டே ஃபைவ் முடிஞ்சு நம்ம டே சிக்ஸ் அன்றைக்கி காலையில் எவ்வளோ வெயிட் அப்படின்ட்டு செக் பண்ணிடலாம் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அந்த வெயிட் இருக்குது டே சிக்ஸ் அன்றைக்கி எனக்கு என்ன வெயிட் இருந்துச்சோ அதே வெயிட்டு தான் எனக்கு டே நைன் வரைக்குமே இருந்துச்சு டே நைன் வரைக்குமே சேம் வெயிட் தான் எனக்கு இருந்துச்சு நான் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இருந்துச்சு அப்புறம் நான் மறுநாள் வந்து சுரைக்காய் எடுத்தேன் சுரைக்காய் எடுத்துகிட்டு சுரைக்காயை நான் நம்ம எப்போதும் மாதிரி லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பொரியல் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் வெறும் சுரைக்காய் பொரியல் மட்டும்தான் அன்றைக்கி சாப்பிட்டேன் தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம இது நான் இன்டர்மெட்டியல் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனால என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டே வருவேன் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் டு செவனில் என்னோடய ஃபுட்டை நான் ஃபுல்லாகவே முடிச்சுக்குவேன் டே சிக்ஸ் அன்னைக்கு வெறும் சுரக்காய் பொரியல் மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன் அது கூட ஒரு முட்டை ஆம்லேட் சேர்த்து எடுத்திருக்கேன் டே சிக்ஸ் அன்னைக்கு ஃபுட்டு பார்த்துக்கோங்க டே செவன் டே செவன் வந்து வெண்டைக்காய் பொரியல் ஒரு முட்டை கொஞ்சம் வெங்காயம் இந்த டே செவனுக்குமே எனக்கு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் கேஜி தான் வெயிட் இருந்துச்சு டே செவன் டே செவன் டே எயிட்டு டே எயிட் வந்து வெண்பூசணிக்காய் பொரியல் கேரட் பொரியல் கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன் டே எயிட் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபுட்டு டே எயிட்டு முடிஞ்சு டே நைன் காலையிலையும் பார்த்தீங்கன்னா சேம் வெயிட் எந்த சேஞ்சஸும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்போ டே நைன் நான் திரும்பவும் வெண்பூசணிக்காய் தான் எடுத்தேன் வெண்பூசணிக்காவும் கொஞ்சம் கத்திரிக்காய் பொரியல் கொஞ்சம் கோவக்காய் பொரியல் ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெண்பூசணிக்காவை நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அதுவும் வெண்பூசணிக்காவை ரைஸ் நம்ம எவ்வளோ அந்த அந்தளவு வெண்பூசணிக்காகவும் அதை வந்து நான் தயிர் சாதம் மாதிரி வெண்பூசணிக்காவை எடுத்துக்கிட்டு இந்த கத்திரிக்காவையும் கோவக்காவையும் பார்த்திங்கன்னா நான் அதை வந்து தொட்டுக்க மாதிரி எடுத்துக்கிட்டு இது ரைஸ் மாதிரி வச்சு நான் சாப்பிட்டேன் இது டே நயனு டே நைன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய வெயிட் பார்த்தா சான்ஸே இல்லை நான் முதல் நாள் வந்து நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் கேஜி இருந்தேன் தொடர்ந்து ஒரு மூணு நாள் வந்து வெறும் நீர் காய்கறிகளாக எடுத்துக்கிட்டதுனால பார்த்தா திடீர்னு என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயிட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கேஜி என்னால் நம்பவே முடியல இவ்வளோ சீக்கிரம் எப்படி வெயிட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் சிக்ஸ்டி எயிட் கேஜிக்கு வந்துட்டேன் எனக்கு அது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டயட் எடுக்கும் போது அது பேலோ டயட்டாக இருந்தாலும் சரி எந்த டயட் எடுக்கும் போதும் உங்களோட வெயிட் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே அளவில் நின்றுச்சுன்னா நம்ம வந்து காலையில் வேளை வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் அவரை வெயிட் நார்மலாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்கள் எடுக்கும்போது அது கூட சேர்த்து வெண்பூசணிக்காய் மூணு நாள் கூட நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அது கூட சேர்த்து வேறு காய்கறி கூட எடுத்துக்கோங்க வெண்பூசணிக்காவை வந்து நம்ம ரைஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்